வணக்கம் இந்த டைம் மிஷின் அப்படின்னு ஒரு நாவல் எழுதினார் ஜூல்ஸ்வெர்ன் என்ற ஃப்ரெஞ்சு நாவலாசிரியர் காலயந்திரம்னு அதுக்கு பேர் அது கூட இன்று நேற்று நாளை அப்படின்னு ஒரு படம் வந்தது அதை வித்தியாசமாக அதை காமிச்சிருப்பாங்க அதில் ஏறி உட்காந்துட்டு அதை இது பண்ணோம்னா எந்த நூற்றாண்டுக்கு போகிறோமோ அதுக்கு போகலாம் சுஜாதா அவர்களும் இதை பற்றி ஒரு கதை எழுதியிருப்பார் ஏற்கனவே டைம் மிஷின் மந்திரி சரி இப்போ எதுக்கு இதை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஒரு இடத்துக்கு போன உடனே இந்த இடத்தினுடைய காலம் என்னவாக இருக்கும் இதனுடைய பழமையான ஊரா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு செப்பேடுகள் பனை சோடிகள் நாணயங்கள் சுவர் ஓவியங்கள் குகை கல்வெட்டுகள் இவையெல்லாம் உதவி செய்கின்றன அயல்நாட்டு பயணிகளின் பயணிகளினுடைய கடிதங்கள் மார்க்கோபோலோ போன்றவர்கள் எழுதி வைத்த கட்டுரைகள் எல்லாம் எல்லாம் இன்றைக்கி நமக்கு கிடைக்குது போல் தமிழ்நாட்டில் ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுத்தின இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழடி அகழாய்வு கீழடி அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் கீழே தோன்றுறதுனால அப்படின்னு இல்லை அந்த இடத்துக்கு பேர் கீழடி எங்கே மதுரை மாவட்டம்தான் மதுரையிலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரம் தான் ஆனால் இப்போது சிவகங்கை மாவட்டம் தமிழ்நாட்டில் தொல்லியல் அகலாய்வு இடந்த நடந்த இடங்களில் ஆதிச்சநல்லூர் ஒன்று முக்கியமான இடம் அது எங்கே இருக்குது அப்படின்னா சிறீவைகுண்டத்தில் இருந்து திரு திருச்செந்தூர் போகிற வழியில் இருக்குது அரிக்கமேடுன்ற ஒரு இடம் பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்குது அதே மாதிரி அழகன்குளம் என்ற ஒரு ஊர் இருக்குது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த வைகை நதிக்கரையினுடைய நாகரிகம் என்று பார்த்தால் வருசநாட்டிலே தொடங்கி ராமநாதபுரம் மாவட்டத்தில் முடிவடைகின்ற இந்த வைகை நதியினுடைய நதி படுகையில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கான தொல்லியல் எச்சங்கள் காணப்படுகின்றன குறிப்பாக அழகன் குளத்துக்கு நான் போயிருக்கேன் அங்கே கிடைக்க கிடைச்ச பண ஓடுகள் மற்ற மண் ஓடுகள் இதெல்லாம் பார்க்கலாம் இங்கே இருக்கக்கூடிய இந்த கீழடி என்பது மணலூர் இதுதான் பாண்டியர்களுடைய பழைய தலைநகரமாக இருந்திருக்க வேண்டும் என்று தெரிகிறது பெருமணலூர் அப்படிங்கிறது பேர் என்னுடைய நண்பர்கள் குறிப்பாக எனக்கு இந்த தொழில் இதில் ரொம்ப ஈடுபாடு உண்டு டாக்டர் வேதாசலம் அதே போல் டாக்டர் சாந்தலிங்கம் இவர்கள்ட்ட இவர்கள்லாம் நான் பல்கலைக்கழகத்தில் படிக்கிற போது அவங்கெல்லாம் ஆராய்ச்சி அங்கே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இவருடைய நட்பின் உதவியால் நான் பல இடங்களுக்கு போயிருக்கேன் அதை ஒரு நாளைக்கு தனியாக பேசலாம் புளி மேடுன்னு ஒரு இடத்த போய் பார்த்து வந்தோம் அணப்பட்டி பக்கத்தில் அடேப்பா மர்ம கதை மாதிரி சொல்லலாம் அதை சரி இங்கே வாங்க இந்த கீழடி என்பது கொந்தகை என்கின்ற ஊர் இருக்குது மதுரைக்கு பக்கத்தில் இருக்குது கொந்தகை என்ப இந்த ஊருக்கு பக்கத்தில் ஏறத்தாழ எண்பது ஏக்கர் நிலப்பரப்பில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது பள்ளிச்சந்தை ஒரு இடம் இந்த பள்ளிச்சந்தை என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கப்பல் துறைமுகத்தை நோக்கி போவதற்கு ராமநாதபுரத்து கடல் இதுக்கு ராமேஸ்வரத்துக்கு போவதற்கு அந்த கிழக்கு கடற்கரை சாலைக்கு போவதற்கு வணிக வழி இருந்திருக்கிற பகுதியாக இது இருந்திருக்குது இந்த தொல்லியல் ஆய்வில் முக்கியமான பொறுப்பு வகித்தவர் யார்னு கேட்டால் என்னுடைய இனிய நண்பர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் பேராசிரியர் அவரும் அவர் அவரை போல பாண்டிச்சேரி பல்கலைக்கழில் தந்த தொல்லியல் பேராசிரியர்கள் பலருமாகத்தான் இந்த ஆய்வை நிகழ்த்துறாங்க இது தொடங்கப்பட்ட உடனே நான் போயிட்டேங்க பல முறை நாங்கள் போயிருக்கிறேன் அந்த ஆய்வு கையத்துக்கு போய் அவங்களோட தங்கி ஒரு நாள் முறுக்க இருந்து அதெல்லாம் பார்த்துட்டு வந்தேன் தமிழுக்கு தொண்டு செய்தோர் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் போட்டோம்னா பிற மதத்தவரும் பிற இனத்தவரும் அதில் அதிக நிரம்பிடுவார்கள் தமிழுக்கு தமிழர் தொண்டு செய்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க இத்தாலி நாட்டிலே பிறந்து கப்பல் மூலமாக தமிழத்துக்கு வந்து ஏறத்தாழ முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் இங்கு மதம் பரப்பும் நோக்கிலே வந்திருந்தாலும் கூட தமிழ் மொழியை கற்று இருபத்தி மூன்று தமிழ் நூல்களை எழுதி சதுரகராதி என்ற ஒரு அற்புதமான அகராதியை உருவாக்கி தமிழிலே உரைநடையை உருவாக்கி காட்டிய பெருமையுடையவர் யார் என்று கேட்டால் கான்ஸ்டன்டைன் பெஸ்கி என்ற இயற்பெயரையுடைய வீரமாமணிவர் தாங்க ஆயிரத்தி அறுநூற்றி எண்பதாம் ஆண்டு இத்தாலியில் பிறந்த இவர் ஆயிரத்தி எழுநூற்றி பத்தாம் ஆண்டு இந்தியா வந்து அடைகிறார் கப்பல் மூலமாக அவர் வர்றாரு கொஞ்ச நாள் கோவாவில் இருக்கிறார் பிறகு அங்கிருந்து கால்நடையாக மாட்டு வண்டிகளில் அம்பலக்காடு என்கின்ற இடத்துக்கு போகிறார் மதுரையில் வெகு காலம் அவர் தங்கியிருக்கிறார் அப்படி தங்கியிருந்தபோது அவருக்கு தமிழ் கற்பித்த ஆசிரியப் பெருமக்கள் பலர் இருந்தார்கள் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால் இவர் தமிழை கற்று தமிழில் பேசியதோடு தன்னுடைய பெயரையும் தமிழுக்கேற்றபடியாக மாற்றிக் கொண்டார் தைரியநாத சுவாமி என்று முதலில் வைத்திருந்தார் பிறகு அந்த தைரியம் என்கிற சொல் கூட வடமொழியாக இருக்கிறது என்று நினைத்து வீரமாமுனிவர் என்று தன்னுடைய பெயரை மாற்றிக் கொண்டார் இவர் தமிழில் செய்த ஒரு காப்பியம் எது என்று கேட்டால் தேம்பாவணி என்று சொல்லலாம் காப்பியம் இயற்றுவது சாதாரணமான வேலை இல்லை சிவசிந்தாமணி காப்பியம் சிலப்பதிகாரம் காப்பியம் புராணம் காப்பியம் அதுபோல் தேம்பாவணி என்ற ஒரு காப்பியத்தை தமிழுக்கு தந்தவர் அத்தோடு மட்டுமல்லாமல் எழுத்துச் சீர்திருத்தத்தில் இவர் முதன்மையாக விளங்கினார் தமிழ் எழுத்துக்களில் புள்ளி வைத்த எழுத்துக்கள் கிடையாது உதாரணமாக வணக்கம் என்று நாம் இன்றைக்கு வாசிக்கிறோம் என்றால் அந்த காலத்திலே அந்த புள்ளி இருக்காது வணக்கமாக என்றுதான் இருக்கும் வணக்கம் என்றுதான் வாசிக்க வேண்டும் காரணம் என்னவென்றால் எழுத்தாணியிலே நாம் இப்படி குத்தினால் ஓட்டை விழுந்துவிடும் அதனால் அவர் என்ன பண்ணார்னா அச்சு வந்துருச்சு இவர் வர காலத்தில் அச்சு எழுத்துக்கள் வந்ததுனால புள்ளி எழுத்துக்களை அவர் வந்து நமக்கு உருவாக்கி கொடுத்தார் அது மட்டுமல்ல நெடில் குறில் வேறுபாடு இல்லாமல் இருந்தபோது அந்த நெடில் எழுத்துக்களை உருவாக்கி தந்த பிறமையும் இவருக்கு உண்டு அதற்கு முன்பாக சொல் அகராதிகள் எல்லாம் எப்படியே செய்வார்கள்னால் நிகண்டு என்ற பெயரில் சொல்வார்கள் அதாவது திவாகரன் நிகண்டு பிங்கல நிகண்டு சூடாமணி நிகண்டு என்று நிகண்டு சொல் களஞ்சியமாக விளங்கும் ஆனால் அவற்றையெல்லாம் மாற்றி அகராதி என்ற பெயரில் முதல் அகராதியை உருவாக்கிய பெருமை வீரமம்மணிவருக்குத்தான் உண்டு இது எல்லாவற்றை காட்டிலும் மிக சிறப்பானது என்னென்றால் தமிழில் அத்தனையும் தான் இருக்கும் ரெண்டாயிரம் ஆண்டு பழமையான தமிழகத்தில் தொல்மொழியில் அத்தனை செய்திகளும் எழுத்து வழக்கில் இருக்கும் அத்தனையும் பாட்டு வடிவில்தான் இருக்கும் சான்றாக நமது வீட்டினுடைய பத்திரம் கூட பாட்டிலே இருப்பது போல இருக்கும் மெய்கீர்த்தி ராஜராஜ சோழனுடைய போலை சொல்வது பாட்டில் இருக்கும் கல்வெட்டு பாட்டில் இருக்கும் ஆனால் உரைநடையாக மாற்றிய பெருமை தான் உண்டு பரமார்த்த குருகதை என்கின்ற அந்த உரைநடை தமிழில் முதலில் எழுந்து எல்எல் காப்பியம் என்று நாம் அதை சொல்லலாம் இன்றைக்கி படித்தா கூட நமக்கு அப்படி சிரிப்பு வருங்க ஒரு குரு குதிரையில் போயிட்டுருப்பார் தலைப்பாக கட்டிருப்பார் பின்னாடி மட்டி மடையின் முட்டால் மூடன்னு ஏழு சீடர் போய்ட்டுருப்பாங்க திடீர்னு குரு தலையில் இருக்கக்கூடிய அந்த உருமா கொப்பில் தட்டி கீழே விழுந்துடும் உடனே ஒருத்தர் பின்னாடி வந்த சீடர்கள்கிட்ட கேட்பார் என் தலையில் கட்டிருந்ததை எடுத்தியா அப்படிம்பார் நீளமாக இருக்குமே அதா ஆமாம் பட்டில் செஞ்சுருப்பீங்களே ஆமாம் மூணு மைலுக்கு அங்கிட்டு கிடக்குது அப்படின்னா ஒருத்தன் ஏண்டா எடுக்கலைன்னு கேட்டார் நீங்கள் பூராத்தி எடுக்க சொன்னீங்களா அப்படின்னு கேட்டோடனே இன்னுமே எது கீழே விழுந்தாலும் எடு அப்படின்னு சொன்னார் கொஞ்ச நாங்கள் சேர்ந்த குதிரை சாணம் போட்டதும் அதை ஒரு தள்ளிட்டு வந்துட்டான் இதே எடுத்தேன்னு கேட்டார் எடுக்க வேணான்னு சொன்னீங்களா அப்போ என்ன செய்யலாம் இது விழுந்தாயிடு இது விழுந்தா எடுக்காத இது விழுந்தா எடுக்காத இது விழுந்த ஆயிடு ஒரு பட்டியல் கொடுத்தாரு குதிரை மலை மேலே ஏறிச்சு தடுமாறி தலகளா குதிரையும் குருநாதரும் உள்ளே விழுந்துட்டாங்க எடுக்க வேண்டிய லிஸ்ட்டில் பார்த்தாங்க அவர் பேர் இல்லை அப்படியே போயிட்டாங்க அதாவது மூடச்சீடர்களும் முட்டாள் குருவும் இருந்தால் எப்படி இருக்கும் என்பது தான் இந்த கதை இதே போல் அவருடைய பெரிய சிறப்புகள் என்ன என்று கேட்டால் கித்தேரிய அம்மானை என்ற ஒரு அம்மானை எழுதி பாடல்கிறார் அதே மாதிரி அவர் வாழ்ந்த பகுதியிலே அவருக்கான கோணாக்குப்பம் என்கிற இடத்திலே அவருடைய திருவுருவ சிலை வைக்கப்பட்டிருக்கிறது தமிழ் இலக்கிய வரலாற்றில் இத்தாலி தேசத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்து மதம் பரப்பு வந்த வீரமாமணிவர் தமிழை கற்று தமிழில் கொடுந்தமிழ் இலக்கணம் என்ற ஒரு இலக்கண நூலையும் தேம்பாவணி என்ற காப்பியத்தையும் சத சதுரகராதி என்கின்ற ஒரு டிக்ஷனரியையும் ஏன் ஒரே நடையும் எழுத்து சீர்தத்தையும் உருவாக்கிய பெருமை இவருக்குத்தான் இருக்கிறது என்று சொன்னால் தமிழ் இலக்கிய வரலாற்றில் மறக்க முடியாத இடத்தை பெற்றிருப்பவர் நம்முடைய வீரமாமணிவர் இன்றைக்கி தொலைக்காட்சிகள் அதே மாதிரி நெட்ஃப்ளிக்ஸு குறும்படங்கள் திரைப்படம் என்று எத்தனையோ வந்தாலும் வானொலிக்கு ஈடாக ஒன்றை சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு ஒரு கருத்து நிலவிக்கிட்டே இருக்குது இன்னும் சொல்லப்போனால் ஹாம் ரேடியோ அப்படி அப்படின்னு ஒரு ஒரு கு ஒரு ஒரு குழுவினர் இயங்குகிறாங்க அவங்க எது வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் அந்த ஹாம் ரேடியோவில் முகம் தெரியாது ஆனால் அலைவரிசை மூலமாக உலக நாடுகள்லாம் கொள்ளலாம் மதுரையில் முதல் உலக போர் தொடங்கிருச்சுங்கிற விஷயத்தையே இங்கே இருக்கக்கூடிய செயின்ட் மேரிஸ் பள்ளியினுடைய பாதிரியாராக இருந்த ஒருவர் வந்து ஹாம் ரேடியோ மூலம்தான் முதல்ல அறிவிக்கிறார் அப்படிங்கிறாங்க அது ஒரு அபூர்வமான செய்தி அது சரி இந்த ஹாம் ரேடியோ மாதிரி இதற்கு முன்னாடி இருந்தது என்ன அப்படின்னா அதற்கு முன்பாக மின்காந்த அலைகளை இப்போ அதன் மூலமாக ஒலியை அனுப்ப முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தது இதுக்கு பலர் முயன்றார்கள் மைக்கேல் ஃபாரடே போன்றவர்களும் மோர்ஸ் என்கின்ற இந்த கம்பீலா தந்தியை உருவாக்கிய அவரும் இந்த முயற்சியில் ஈடுபட்டிருந்தாங்க ஹெட்ஸ் என்பவர் இதே மாதிரியான ஒரு பெரும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தார் இந்த நேரத்தில் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலில் இத்தாலியில் ஒரு பெரிய செல்வ குடும்பத்தில் பிறந்தவர் தான் மார்கோனி வழக்கமாக கண்டுபிடிப்பாளர்கள்லாம் சொல்கிற போது அவங்க ஏழை குடும்பத்தில் பிறந்தாங்க வறுமையே அவர்களுக்கு துணையாக இருந்ததுன்னு நம்ம போய் படிச்சுட்டு வருவோம் ஆனால் அதை மாற்றி அமைத்த பெருமை உலகத்தில் ஒரு மூணு மூணு நாலு பேருக்கு உண்டு உதாரணமாக சார்லஸ் டார்வின் அவருடைய அப்பா இங்கிலாந்துலேயே பெரிய கோடீஸ்வரர் க ரவீந்திரநாத் தாகூர் பெரிய ராஜவம்சத்தை சேர்ந்தது போன்ற பெரிய கோடீஸ்வரர் கவிஞராக இருந்தும் பெரிய செல்வந்தராக இருந்தவர் அதே போல் மார்கோனி இவருடைய தந்தை பெரிய செல்வந்தர் மட்டுமில்லை இவங்க வீட்டிலே பிரம்மாண்டமான நூலகம் ஒன்று இருந்தது இந்த நூலகத்திலேயே இவர் படிச்சுட்டு இருப்பார் இவருக்கு ஆசிரியர்கள் வந்து சொல்லி கொடுத்துட்டு போவாங்க இவர் பள்ளிக்கூடத்தில் போய் பெருசாக படித்ததில்லை ஆனால் இயற்பியலில் மிகுந்த ஈடுபாடு உண்டு அதன் காரணமாக ஏதாவது கண்டுபிடிக்கணுங்கிற எண்ணம் இவருக்கு இருந்தது இவர் கண்டுபிடித்த பொருள்களுக்கான ஒரு அங்கீகாரம் வந்து இத்தாலியில் கிடைக்கல அப்போது இத்தாலியை ஆண்டு கொண்டிருந்தவர் யாருன்னு கேட்டால் முசோல்னியினுடைய கையில் இருந்தது அவங்கள போன்றவர்களெல்லாம் இவர் பெருசாக அங்கீகரிக்கலை அதனால் என்ன பண்ணார் லண்டனுக்கு வந்துட்டார் லண்டனில் செம்ஸ்போர்ட் என்ற பகுதி இப்போ நான் சமீபத்தில் லண்டன் போயிருந்தபோது அங்கே இருக்கிற தமிழ் சங்கத்தில் பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அப்போ நான் அந்த 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 அரங்கமே வந்து மார்கோனி அரங்கம்னு வச்சுருந்தாங்க அங்கே தான் அவர் முதல்ல தொழிற்சாலையை உருவாக்குறார் இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா இவர் ஒரு தொழில் முனைவோராகவும் இருந்தார் ஆண்ட்ரப்ரனர் அப்படின்னு இல்லையா தொழில் முனைவோராகவும் இருந்தார் பெரும் முயற்சி செய்து இந்த செயல்பாடுகளில் ஈடுபட்டார் இவரை போலவே பலரும் இந்த முயற்சிகளில் ஈடுபட்டாங்க வானொலியினுடைய அந்த அற்புதமான படைப்பை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம யாருக்கு அந்த புகழை கொடுக்கணும் இந்தியாவில் பிறந்து பயிருக்கும் உயிருட்டி உயிருண்டு என்று கண்டுபிடித்த ஜெகதீஷ் சந்திரபோஸ் அவர்களுக்கு தான் இந்த பெருமை போய் சேரணும்பாங்க ஏன்னா அவர் தான் முதல்ல இந்த மின்காந்த அலைகள் மூலமாக ஒளியை அனுப்ப முடியுங்கிறத கண்டுபிடிச்சார் ஆனால் அவர் அதை பதிவு செஞ்சுக்கிறல அது மட்டும் இல்லை மார்கோனி ஒரு கடிதமே எழுதி இந்த முயற்சியில் நான் ஈடுபட்டுருக்கிறதுனால எனக்கு நீங்கள் துணையாக இருக்கணும்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டாராம் இது எங்கே நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறில் லண்டன்லேருந்து வெளிவந்த ஒரு பத்திரிகை ஜெகதீஷ் சந்திர போஸ் கண்டுபிடித்த செய்தி பற்றிய கற்றை வெளியிட்டிருக்குது அதோடு மட்டுமில்லை இது எதுக்காக முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா கடலில் போகிற கப்பல் படகுகள் இவற்றுக்கிடையே ஏதாவது ஆபத்து நேர்ந்தால் முதல்ல சொல்கிறதுக்காக தான் இது ஏற்பாடு பண்ணாங்க அதில் மோர்ஸ் செய்து காட்டிய ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா பதினாலு கிலோமீட்டர் தூரம் தூரம்பாங்க அவ்வளோ தூரத்தில் போன கப்பலில் நீங்கள் தயாரா ஆர் யூ ரெடி அப்படிங்கிற வார்த்தையை தான் முதல்ல இவர் இங்கேருந்து அந்த பதில் சொல்கிறாரு அது உடனே கேட்குது எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க பின்னாடி அதைத்தான் மார்குனி த தன்னுடைய கடும் முயற்சியினால் வானொலியாக மாற்றி காட்டுறார் ஆனால் அப்போவும் இவருக்கான பெரிய வாய்ப்பில்லை உடனே எங்கே போனார்னா அமெரிக்காவுக்கு போனார் அமெரிக்காவில் படகு போட்டி நடந்தது அந்த படகு போட்டியிலுடைய க இதில் என்ன பண்ணார் ஒரு கப்பலில் இதை க கட்டி இவர் அந்த போட்டி முடிவுகளை மிக விரைவாக அறிவித்தது உடனே அமெரிக்கா வானொலியினுடைய அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டது பிறகு இவருக்கு புகழ் கிடைக்க ஆரம்பித்தது இத்தாலி மீண்டும் இவரை அழைச்சி இவருக்கு வேண்டிய எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க அதோடு மட்டும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இவருக்கான நோவல் பரிசு கிடைத்தது இவருடைய வாழ்நாள் முழுவதும் இவர் செய்த சாதனையின் காரணமாக இன்றைக்கு நாம் வந்து வானொலியில் பல்வேறு சாதனைகளை ப பண்ணிகிட்ருக்கோம் மீண்டும் வானொலி உயிர் தழுந்து வந்திருக்கிற மாதிரி நமக்கு தோணுது இன்டர்நெட்டு வானொலியெலாம் வந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு இவர் தான் மரணம் அடைகிறார் இவருக்கு பெரிய ராஜ்ஜிய விருதுகள்லாம் தரப்படுது அது மட்டும் இல்லை அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கையில கையெழுத்து போடுற பெருமையும் இவர் கிடச்சிது ஒரு ஆச்சரியம் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இவர் மறைகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் சென்னை வானொலி நிலையம் தொடங்கப்படுது இந்தியாவில் முதல் இதுகளில் பாம்பே தொடங்கின பிறகு தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் சென்னை வானொலி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு இவர் மறைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆக இந்த உலகம் உள்ள வரையிலும் அவருடைய புகழ் நிலைத்திருக்கும் அவர் இருந்தபோது அத்தனை வானொலி நிலையங்களும் ரெண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி தங்களுடைய மௌனத்தை வெளிப்படுத்தின என்று சொன்னால் புகழை பெறுவதற்காக உழைத்தால் அவர்கள் ஊழிக்காலமும் நிற்பார்கள் அதற்கு பிறகும் அவர்களுடைய புகழ் பேசப்படும் என்பதற்கு எடுத்துக்காட்டு மார்கோனி தமிழ் இலக்கிய வரலாற்றில் இருபது இருபத்தோறாம் நூற்றாண்டுகள் என்று தொடங்கி பார்க்குறப்ப மாபெரும் தமிழறிஞர்கள் பலர் தோன்றி நற்றமிழ் பணியாற்றி மறைந்துள்ளனர் அவர்களில் ரொம்ப முக்கியமானவர் என்று சிலர் நாம் சொல்றதா இருந்தால் மொழி ஞாயிறு பாவாணர் அவர்களை சொல்ல வேண்டும் காரணம் என்ன அப்படின்னா எளிய குடும்பத்தில் பிறந்து கடுமையான உழைப்பினால் விடாமுயற்சியினால் பல மொழிகளை கற்று தமிழின் பெருமையை உலகுக்குச் சொல்லுவதற்காக அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அதிகம் கிரேக்கம் லத்தீன் போன்ற மொழிகளுக்கு வேர்ச்சொல்கள் கூட தமிழில் இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டியதோடு ஆரியம் பழமையான மொழியாக இருக்கலாம் ஆனால் அந்த ஆரியம் தோன்றுவதற்கு முன்னே தோன்றிய மொழி நம் தமிழ் மொழிதான் என்று நிறுவிய பெருமை மரமலடிகளாரைப் போன்று இவருக்கு உண்டு இவர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு கோமதிமுத்துப்புறம் என்கின்ற சங்கரன் கோயிலுக்கு அருகே இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இவர் பிறந்தார் சமீபத்தில் கூட நான் அதுக்கு அந்த ஊருக்கு பேச போயிருந்தேன் அப்போ அவருடைய அந்த பேரில் ஒரு நூலகம் ஒன்று வச்சுருக்குறாங்க மதுரையில் கூட அவருடைய பேரில் ஒரு நினைவு மண்டபமும் நூலகமும் இருக்குது இவருடைய தாய் தந்தையார் வந்து கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் ஒரு மத குருக்கள் அவருக்கு வேலை கொடுத்து அவர் அந்த மதத்தில் அவர் ஈடுபடுத்துகிறார் ஞானமுத்து கணக்காயர் அவருடைய பேர் பரிபூர்ணத்தம்மாள் தாயாருடைய பேர் இந்த ரெண்டு பேரும் இவருடைய ஐந்தாவது வயதில் இறந்து போகிறாங்க என்ன குடும்பம் பாருங்கள் இப்போ இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பத்து பிள்ளைகள் பத்து பிள்ளைகளின் நான்காவது பிள்ளை இவர் நான்காவது மகன் இவர் இவங்களெல்லாம் விட்டுட்டு அந்த தாய் தந்தையர் இறந்து போடுறாங்க அதுலேயும் குறிப்பாக அஞ்சு வயசு பிள்ளைவர் அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை பிறகு இங்கேருந்து தன்னுடைய சகோதரி பாக்கியத்தம்மாளுடைய வீட்டுக்கு ஆம்பூருக்கு போகிறார் எங்கள் வடார்காடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆம்பூர் ஆம்பூர் தான் வேலூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது அங்கு தான் பள்ளியில் பயில்கிறாரு பிறகு அங்கே உயர் பள்ளியும் ப பயில்கிறார் தமிழ்ச்சங்கத்தினுடைய ப தேர்வுகள் எழுதுகிறாரு ஆசிரியராக பணிபுராரு அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலையும் பணிபுரிகிறார் தாம்பரம் ப பல்கலைக்கழகத்திலையும் தா தாம்பரம் கிறித்தவக் கல்லூரியில் அவர் வந்து பணியாற்றினார் இப்படி ஆசிரிய பணி அவருடைய அறப்பணியாகவே இருந்தது அது தவிர தமிழில் அவர் எழுதியிருக்கூடிய பல்வேறு நூல்கள் வந்து தமிழ் தமிழ்ச்சங்கத்தில் அவர் அன்றைக்கு இருந்த அந்த புலவர் தேர்வில் அவர் மாநில அளவில் முதன்மையாக வெற்றி பெறுகிறார் அதோடு மட்டுமல்ல மொழி ஆய்வு என்று வருகிற போது ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டு அதற்கு இணையான எத்தனை சொற்கள் தமிழில் உண்டு என்று ஒரு பட்டியலிட்டு காட்டியவர் இவர்தான் சான்றாக பேசினான் கூறினான் செப்பினான் மொழிந்தான் நவின்றான் புகன்றான் அறைந்தான் களறினான் என்று நாற்பத்தி நாலு சொற்கள் தமிழிலே பேசினான் என்பதற்கு இருக்கிறது என்ற ஒரு பட்டியலிட்டு வருவதுதான் ஒரு யார் எந்த கேள்வி கேட்டாலும் அதற்கு விடை கூறக்கூடிய தன்மை உள்ளவர் ஒரு முறை ஒருவர் இவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் ஐயா காவல்துறையினுடைய உயர் அதிகாரியை சூப்பரன்டென்ட் போலீஸ் என்று அழைக்கின்றோம் இதற்கு தமிழில் என்ன போடுவதென்று கேட்கிறார் இந்த கேள்விக்கு அவர் அந்த பத்து பைசா காடுமாங்க அந்த காலத்தில் அந்த காடிலே பதில் எழுதினாராம் நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்விதான் காவல்துறை என்று வருவதால் நாம் இப்படி கொள்ளலாமே மலைநாடுகளில் தொழிலாளர்களை கண்காணிப்பவர்களுக்கு பெயர் கங்காணி என்ற ஒரு உண்டு இந்த கங்காணி என்ற பெயரையே நாம் ஏன் இதில் வைத்து கொள்ளக்கூடாது காவல்துறை கண்காணிப்பாளர் இதை பேரறிஞர் அண்ணா அவர்கள் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தவர் கேள்விப்பட்டு இவரை அழைத்து அரசு துறைகள் இருக்கக்கூடிய அத்தனை பதவிகளுக்கும் பெயர் சூட்டுமாறு இவரைத்தான் சொன்னாராம் அதே போல் அவருடைய தமிழில் விளையாட்டுக்கள் என்கிற நூல் ஒரு அற்புதமான நூல் பல்லாங்குழி என்ற ஒரு விளையாட்டு இருக்கிறது இந்த பல்லாங்குழிக்கு ஏன் அப்படி பேர் வந்தது என்றால் பதினான்கு குழிகளை உடையதால் பன்னான்கு பதினான்கு என்று அவர் குறிப்பிடுகிறார் இந்த பக்க ஏழு இந்த பக்கையாள் அப்படி அந்த விளையாட்டுகள் எல்லாவற்றையும் நான் படித்து பார்த்தாலே ஆச்சரியங்கள் பல தோன்றும் தமிழுக்கான அற்புதமான ஒரு உரையை எழுதியிருக்கிறார் திருக்குறளுக்கு திருக்குறள் விரிவுரை என்ற மரபுரை என்ற இவருடைய நூல் இன்றைக்கும் நானெல்லாம் வாசித்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் தமிழை பேசுவதோடு மட்டுமல்லாமல் தமிழை ஆராய்ச்சி செய்வதோடு மட்டுமல்லாமல் அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இவருடைய ஆய்விலே தொய்வும் அந்த தொய்வோடு சேர்ந்த உழைப்பும் தான் அவருக்கு பெருமை சேர்த்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு மதுரையிலே உலகத்தமிழ் மன்னார் நடந்தபோது எம்ஜிஆர் அவர்கள் புரட்சித் தலைவர் அவர்கள் அவரை அழைத்து வருகிறார் அப்போது தான் அவருக்கு நலம் குன்றுகிறது பிறகு அந்த ஆண்டிலேயே அவர் மரணமடைகிறார் ஆனாலும் கூட அவருடைய தமிழ் பணி இன்றைக்கும் நினைக்கத்தக்கதாக இருக்கிறது மரபுரையை கையில் எடுக்கிற போதெல்லாம் அவரின் விரிவான ஆழமான நுண்மையான அறிவு வெளிப்படுகிறது தேவனையப்பாவாளர் உண்மையில் ஒரு மொழி மொழி ஞாயிறு தான் ஜி ஞானசம்புதன் படிக்கிற இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களையும் பண்ண சொல்லுங்கள்